ஹலோ கைஸ், வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் வெல்ஃபேர். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆதார் அண்ட் பேன் லிங்கிங் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஜூலை 1st அப்புறம் வந்து ஆதார் அண்ட் பேன் லிங்கிங் வந்து மேண்டேட்டரி கவர்மெண்ட் ரூல்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து எல்லோரும் வந்து ஆதார் அண்ட் பேன் வந்து லிங்க் பண்ணியே ஆகணும். அப்படி லிங்க் பண்ணலன்னா வந்து உங்கள் பேன் கார்டு வந்து இன்வேலிட் ஆயிரும். ஸோ கண்டிப்பாக வந்து லிங்க் பண்ணிடுங்க ஆதார் பேன் கூட. இந்த லிங்க் பண்ணுறதுக்கான வெப்சைட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த லிங்க் ஓப்பன் பண்ணிங்க, அந்த ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணி லிங்க் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இப்போ டேரெக்டாகவே வந்து லிங்கிங் சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. வெளியவே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா லிங்க் ஆதார் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அது கிளிக் பண்ணுங்கள். இப்போ கிளிக் பண்ண உடனே லிங்க் பண்ணுறதுக்கான பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்கள் பேன் கார்டு வந்து என்டர் பண்ணும். உங்கள் பேன் கார்டு கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். தென் உங்கள் பேன் கார்டு அப்புறம் வந்து ஆதார் நம்பர் என்டர் பண்ண வேண்டியிருக்கும். ஆதார் நம்பரும் என்டர் 12-digit ஆதார் நம்பரும் என்டர் பண்ணுங்கள். அப்புறம் வந்து உங்கள் நேம் ஆஸ் பர் ஆதார், அதாவது உங்கள் ஆதார் கார்டில் இருக்கிற நேம் கரெக்டாக டைப் பண்ணுங்க. தென் உங்கள் நேம் டைப் பண்ணவுடனே தென் கீழே வந்து இமேஜ் கேப்ஷா கோடு கேட்குறாங்க. அது இமேஜ் கரெக்டாக என்டர் பண்ணுங்க. இதில் வந்து இன்னொரு ஆப்ஷன் மேலே ஒன்று கொடுத்துருவாங்க, செக் பாக்ஸ், அதாவது ஹாவ் ஒன்லி இயர் ஆஃப் பர்த் இன் ஆதார் கார்டு. அதாவது உங்கள் ஆதார் கார்டில் வந்து வெறும் பர்த் இயர் மட்டும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு சில அதாவது இதுக்கு முன்னாடி ரொம்ப 4-5 வருஷம் முன்னாடி ஆதார் கார்டு இஷ்யூ பண்ணவங்களுக்குலாம் வந்து வெறும் இயர் மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இயர் மட்டும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா ஜஸ்ட் செக் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை ஃபுல் பர்த், டேட் ஆஃப் பர்த், டே, மந்த், இயர் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா கரெக்டாக வந்து அது கிளிக் செக் பாக்ஸ் அன்செக் பண்ணிக்கோங்க. தென் இந்த இமேஜ் கோடு வந்து கரெக்டாக என்டர் பண்ணுங்கள், டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அப்படி இமேஜ் கோட் வந்து சப்போஸ் சரியாக விசிபிள் பண்ணலனா, சப்போஸ் இமேஜ் கோட் வந்து அறிப்பு பார்க்க தெரியாது. ஸோ பார்க்க தெரியலனா நீங்கள் வந்து ஜஸ்ட் ரெக்வஸ்ட் ஓடிபி, அதாவது உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து உங்கள் ஓடிபி வந்து மூலமாக வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணிவிட்டு லிங்க் ஆதார்னு கொடுத்தோடனே உங்கள் ஆதார் வந்து பேன் கார்டாக கூட லிங்க் ஆயிரும். ஸோ இதுதான் ஈஸியஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ வந்து நீ ஈஸியாக வந்து ஆன்லைனில் பண்ணலான்னு வெளியே கொடுத்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ நீங்களே ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் இன்ஃபர்மேஷன் வெல்ஃபேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் நானும் நிறைய அப்டேட்ஸ் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் இன்ஃபர்மேஷன் வெல்ஃபேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.